ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், கூடுதல் விவரம் என்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓயக்கூடிய சூழல்ல இறுதிக்கட்ட முயற்சியா பாரதிய ஜனதா கட்சியினர் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வராங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வாகத்தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ராஞ்சியுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தலைநகரான ராஞ்சியுடைய மிக முக்கியமான சாலைகள்ல அந்த சாலை பேரணியை அவர் நடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலை பேரணி அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே 2 இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு பேசியிருந்தாரு. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தலைவர்களுமே ஜார்க்கண்ட் மாநிலத்துல முகாமிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த முறை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கிட்ட இருந்து ஆட்சியை தட்டி பறிச்சிடணும் அப்படின்றது அவங்களுக்கு மிக முக்கியமான இலக்கு. அதன் காரணமா தான் பிரதமர் நரேந்திர மோடி இது 3வது முறையா அவரு இந்த மாநிலத்திற்கு வராரு அப்படின்றது மிக குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னும் ஒரு கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு, அதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் தேர்தல் பிரச்சாரங்கள் பாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கு முதல் கட்டத்துக்காகவே 3 தடவை வந்திருக்கக்கூடிய பிரதமர் இன்னும் 2 முறை இந்த மாநிலத்துக்கு வருவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ராஞ்சியிலிருந்து போட்டியிடக்கூடிய சிபி சிங் அவர்கள் தற்பொழுது பிரதமர் கூட வாகனத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. ராஞ்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை, எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும்தான் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பிரதமர் பக்கத்துல இருக்கக்கூடிய சிபி சிங் அவரு 6 முறை இந்த தொகுதியிலிருந்து தொடர்ச்சியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1997ல இருந்து இந்த தொகுதியை தன் கைவசம் வச்சிருக்கிறாரு சிபி சிங். முன்னாள் அமைச்சரும் கூட, முன்னாள் சபாநாயகரும் கூட, அவ்வளவு முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. இதே ராஞ்சி தொகுதியுடைய எம்பி இப்போ மத்திய அரசுடைய பாதுகாப்புத்துறையுடைய இணையமைச்சரா இருக்கக்கூடியவர். சோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையா இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமும் வந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த ஜார்க்கண்டுக்கும் ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ராஞ்சியில இந்த வாகன பேரணியில ஈடுபட்டிருக்கிறார். டோபிக் நிரஞ்சன், தகவலுக்கு நன்றி.